வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் என் ராஜசேகர் டைரக்ஷனில் அருள்நிதி மற்றும் ஜீவா நடித்து வந்திருக்க கலத்தில் சந்திப்போம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தால் எல்லாரும் சொந்தக்காரனாயிடலாம், ஆனால் என்ன பண்ணாலும் சொந்தக்காரங்கெல்லாம் ஃப்ரெண்ட் ஆக முடியாது. கலத்தில் சந்திப்போம் இந்த படத்துடைய போஸ்டர் ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 1000 படம் பார்த்த ஃபீல் நம்மளுக்கு ஏற்படும். டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்னா என்ன கதையாக இருக்கும்? ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, ஒரே பொண்ணை மாற்றி மாற்றி காதலிப்பாங்க, இல்லைனா ரெண்டு பேருக்கு பொதுவாக இருக்க வில்லன் திடீர்னு ஒருத்தனுக்கு சாதகமாக போய் நண்பனையே வில்லன் ஆக்குவானுங்க, இல்லைனா குடும்ப பிரச்சனையால் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சிடுவானுங்க, அதுக்கப்புறம் எப்படி ஒன்று சேரான்ற மாதிரி இருக்கும். இதுவும் இல்லைனா கிளைமேக்ஸ் முன்னாடி எவனா ஒருத்தன் செத்துருவான், அவனுக்காக பழி வாங்கினான்ட்டு இன்னொரு ஃப்ரெண்டு களத்தில் இறங்குவான். அந்த மாதிரி ஏதாவது ஒரு 100 கதையாக இருக்குன்ட்டு நம்ம நினச்சி இந்த படத்தை பார்த்தா இந்த படம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மொக்கையாக இல்லை, அதுவே இந்த படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸ். அப்போ என்ன கதையில் ஏதோ புதுமையை திணிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கதையிலலாம் ஒன்றும் புதுசு இல்லை. இந்த படத்துடைய திரைக்கதை வசனம்லாம் ரொம்ப யதார்த்தத்துக்கு நெருக்கமாக இருக்குது. நம்ம வாழ்கிற சூழ்நிலையில் நம்ம என்னென்ன டைலாக்லாம் பேசுவோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான டைலாக்லாம் இந்த படத்தில் இருக்குது. குறிப்பாக அப்பா அம்மா பசங்கிட்ட பேசுகிற விதம், ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களுக்குள்ளே எப்படி பேசிப்பாங்க, அது மட்டும் இல்லை ஹீரோயின் கிட்ட ஹீரோ லவ் சொல்லும்போது ரொம்ப வெக்கப்பட்டு வழிஞ்சு 2-3 வார்த்தையில் சொல்லிட்டு போயிடாரு. ஹீரோயின் ஹீரோவை பற்றி கேட்குறாங்க, என்னடா ஆரம்பத்துலலாம் போஸ்டர் பேனர்லாம் வச்ச, இப்போ என்ன லவ்வை 2 வார்த்தையில் சொல்லிட்டு போகிறேன்னு கேட்டால் அது நாடக காதல், இதுதான் நிஜமான காதல், நிஜமான காதலில் டைலாகே வராது அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி படம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட நிறைய சீன்ஸ் உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. ஆக்டர் ஜீவா எத்தனையோ மொக்க படங்கள் நடிச்சிருப்பாரு, அதனால் அவர் பேரில் யாருக்கும் பெரிய நம்பிக்கை இல்லை. ஜீவா படம்னாலே மொக்கையாக தான் இருக்குன்ற ஒரு எண்ணம் பல பேருக்கு உண்டு. ஆனால் அருள்நிதிக்கு அப்படி ஒரு பேர் இல்லை, அருள்நிதி படம்னாலே ஒரு குவாலிட்டியாக இருக்கும், நம்பி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் இங்கே பல பேருக்கு உண்டு. எங்கே இந்த மனுஷனும் ஜீவாவோட சேர்ந்து மொக்கப்பட்ட லிஸ்ட்டில் வந்துருவாருன்ட்டு ஒரு சாலர் உண்மையிலே பயந்தாங்க. ஆனால் நடந்தது என்னவோ வேறு, ஜீவா கூட சேர்ந்து அருள்நிதி மொக்கையாவில், அருள்நிதியோட சேர்ந்து ஜீவா காப்பாற்றப்பட்டார் அப்படின்றது தான் உண்மை. அருள்நிதியோட வாய்ஸ் அண்ட் டைலாக் டெலிவரிக்கு ஒரு சின்ன ஃபேன்ஸ் கூட்டம் இருக்குது, அது அவருக்கே தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இந்த படத்துலையும் அவருடைய ரசிகர்களை ஏமாற்றவே இல்லை. இந்த படம் 2 ஹீரோ நடிச்சிருக்காங்க, இது யாரோட படம், யார் ஹீரோ, யார் முன்னாடி வந்து நிற்கிறாங்க? ஏன்னா மாஸ்டர் படத்துக்கே விஜய் ஹீரோவா விஜய் சேதுபதி ஹீரோவான்ட்டு ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த படத்தில் யார் ஹீரோ, அதுக்கான விடையை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் ஃபுல்லாகவே 2 ஹீரோவுக்கும் ஸ்கோப் இருக்குது, 2 ஹீரோயினுக்கும் ஸ்கோப் இருக்குது. ஆக மொத்தம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் எடுத்த மற்றொரு தரமான படம் தான் இந்த களத்தில் சந்திப்போம். நீங்கள் இந்த படத்தை என்ன வேணால் கழுவி ஊற்றுன்ற எண்ணத்தோடு வாங்க, ஆனால் நிச்சயம் பரவாயில்ல ஒரு தடவை பார்க்கலாம். அவ்வளோலாம் ஆஹா ஓஹோன்னு சூப்பர்னு பாராட்ட முடியலனாலும் படம் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அதுவே இந்த காலத்தில் மிகப்பெரிய விஷயம். இந்த படத்துக்கு 100 எவ்வளோ கொடுக்கலானா, இது ஒரு ஃப்ளாப் படன்ற எண்ணத்தை நம்ம மனசில் விதிச்சு ஆனால் இது அந்த மாதிரியான படம் இல்லை, இது ஒரு நல்ல படம்ன்ட்டு இன்றைக்கி ப்ரூவ் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, அதுக்காகவே இந்த படத்துக்கு 100 ஒரு 80 கொடுக்கலாம். மிச்ச 20 லாஸ் எதுக்குண்ணா, நாங்கள் என்னமோ வித்தியாசமான கதை எடுக்கிறோம் புதுமையான கதை எடுக்கிறோன்ட்டு அந்த துணியிலே இந்த படம் போனாலும் ஆக மொத்தம் சுற்றி சுற்றி வந்து நிற்கிறது அதே அதர பழசான பழைய கதை தான். கதையிலையும் கொஞ்சம் புதுமையை செலுத்தியிருந்தாங்கன்னா இந்த படம் நிச்சயம் 100 வாங்கியிருக்கோம். ஆக்ஷன் சீக்வன்ஸை தவிர்த்து இந்த படம் ஃபுல்லாக எல்லா சீனுமே யதார்த்தத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதாலேயே இந்த படத்தை பார்க்குற எல்லாருக்குமே இந்த படம் முடியும் போது நிச்சயம் பிடிச்சி போகும். அடுத்த படத்தில் சந்திப்போம். என்ன லுக்கு விடுற? ஆமா தெரியாம கேக்குறேன், என்ன விட நீ பெருசா என்ன தப்பு பண்ணிருப்ப? டெல் மீ டெல் மீ டெல் டெல் டெல்